அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கண பகுதி 10ஆம் வகுப்பு தொழில் பெயர். இன்னைக்கு அதுதான் பாடமா பார்க்கறோம். தொழில் பெயர், அடுத்தது வந்து வினையால் அணையும் பெயர். இது ரெண்டும் பார்க்கறோம். முதல்ல வந்துட்டு தொழில் பெயரை பார்க்கறதுக்கு முன்னாடி வினைச்சொல்னா எப்படி இருக்கும், தொழில் பெயர்னா எப்படி இருக்கும், வினையால் அணையும் பெயர்னா எப்படி இருக்கும், இதில் வந்து தெளிவாக இருந்தால் தான் நம்ம வந்து குழப்பம் இல்லாத படிக்க முடியும். அதனால ஃபஸ்ட் முதல்ல வந்துட்டு தொழில் பெயர் வினைச்சொல் இது எப்படி இருக்குங்கிறத எழுதியிருக்கேன் பாருங்க. நடத்தல், நடத்தல் அப்படிங்கிறது ஒரு தொழில். நடந்தான் அப்படிங்கிறது ஒரு ஆண் நடந்திருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த தொழில் பெயரில் வந்து நடத்தல், இப்போ நான் இருக்கேன்னா கற்பித்தல், நீங்கள் இருக்கீங்கன்னா படித்தல், இந்த மாதிரி தல் தல்னு முடிஞ்சால் அது தொழில் பெயராக வரும். தொழில் பெயரில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒரு முதன்மையான வகை இந்த மாதிரி தல்னு முடிகிறது. விகுதி வந்து தல்னு முடிஞ்சால் அது வந்து தொழில் பெயர். அதுவே வந்து விகுதியில் வந்து ஒரு ஆண் அப்படின்னு முடிஞ்சாலோ, ஒரு பெண் வந்தால் ஆள்னு முடிஞ்சாலோ அது வந்து வினை சொல்லாயிடும். முதல்ல வந்து வினை சொல்ல பார்ப்போம். அந்த வினை சொல்ல பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இங்கே வரலாம். வினை சொல்ல வந்துட்டு நடந்தான் அப்படி இருக்கு. இப்போ இதில் என்ன வந்து இதை எப்படி பிரிப்போம், நம்ம பகுபதம் பகாபதத்தில் பிரித்தல் பார்த்துருப்போம். நட, இன், இத்து, ஆண் இதுதான் இதில் இருக்கிறது. இப்போ இது இதுதான் இங்கே வந்து நமக்கு இப்போ முக்கியமானது. இதுதான் நடங்கிறது பகுதி அல்லது வேர் சொல், இடத்துக்கு இடம் மாறுபடும், ஆனால் வந்து இதுக்கு இதுதான் பெயர். நடங்கிற இந்த முதல்ல வர்றதுக்கு பகுதின்னு சொல்லலாம், வேர் சொல்னு சொல்லலாம், முதல் நிலை அப்படின்னு சொல்லலாம். முதல் நிலை இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து பகுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வேர் சொல்னு சொல்லுவாங்க, முதல் நிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரிக்கும் பொழுது இந்த முதல்ல வர்றதுக்கு பேர் பகுதி, வேர் சொல், முதல் நிலை இப்படி வரும். இப்போ இறுதியில் வர்றது இந்த ஆண் அப்படின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி பிரிப்போம், இங்கே பகுதின்னு பிரித்தா இங்கே வந்து விகுதி, இங்கே எப்படி சொல்வோம், விகுதின்னு சொல்வோம். இந்த அளவுக்கு இதில் தெளிவு இருந்தால் போதும். அடுத்தது வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதில் வந்து என்னென்னலாம் காமிக்குது. இப்போ இந்த நடந்தான் அப்படிங்கும்பொழுது இதில் என்னென்னலாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு ஆண் நடந்தான்னு புரிஞ்சுக்கிறீங்க, அது ஒரு உயர்தினைங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க, இதை வந்து என்ன இடம், தன்மையாக முன்னிலையாக படற்கையாங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது காலம், இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, இதெல்லாம் வந்துட்டு இந்த சொல்லில் நம்ம தெரியுது, வெளிப்படையாக தெரியுது. இப்போ பாருங்க நடந்தான் இதில் வந்துட்டு ஆண், இப்போ இது வந்துட்டு உயர்தினை, எனது திணை வந்து உயர்தினை. அடுத்தது பால், ஆண்பால், இது வந்து ஆண்பால் சொல்லு, ஆண்னு முடிகிறதுனால இதை நம்ம ஆண்பால் சொல்கிறோம். அடுத்தது வேற என்ன சொல்லலாம், அடுத்தது வந்து இடம், இடம் வந்து தன்மையா முன்னிலையா படற்கையா, படற்கை. நடந்தான், நடந்தேன், நடந்தா இல்லை நடந்தான், இப்போ படற்கை. அடுத்தது காலம் வந்து இது என்ன காலத்தை உணர்த்துது, நிகழ்காலமா, இறந்த காலமா, எதை உணர்த்துது, இறந்த காலம். இப்போ நடந்தான் அப்படிங்கிறது இறந்த காலத்தை உணர்த்துது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த வினைச்சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே இப்போ உயர்தினை, ஆண்பால், படற்கை, இறந்த காலம், இது எதுவுமே இல்லாமல் இந்த நடத்தல நமக்கு என்ன தெரியுது, எதுவுமே தெரியல. என்ன என்ன தினைன்னு தெரியல, என்ன பால் தெரியல, என்ன இடம் தெரியல, என்ன காலம் தெரியல, எதுவுமே தெரியல. இப்போ இந்த சொல்ல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இது படற்கை, அவ்வளோதான், வேற எதுவுமே இது கிடையாது. ஒன்லி இது படற்கையை மட்டும் வெளிப்படுத்துது நடத்தல். மூன்றாம் மனுஷங்களை சொல்ற மாதிரி மூன்றாவது பொதுப்படை அதுவும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் நடத்தல் அப்படிங்கும்பொழுது படற்கை, அவ்வளோதான் இதில் தெரியுது. இப்போ இந்த வேறுபாடு தெரிஞ்சாதான் நம்ம அந்த பாடத்துக்குள்ளே போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வினையால் அணையும் பெயர் பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க, எவ்வளோ எளிமையாக இருக்கு. வினையால் அணையும் பெயர், அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு விடையும் இருக்கு பாருங்க. இதில் என்ன இருக்கு, நடந்தான், நடந்தார், இப்போ நடந்தவன், நடந்தான் அவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் நடந்தவன்ங்கிறதுல. ஆனால் இது இங்கே வரல, இது ரெண்டும் இல்லாமல் ரெண்டும் இப்போ வந்து இந்த வினை சொல்லும் இந்த பெயர் சொல்லும் இணைஞ்சா மாதிரி வந்ததுனால தான்
இது வினையால் அணையும் பெயர். இப்ப இது வந்து பெயர் சொல், இது வந்து வினை. இந்த வினையால் அணையும் பெயர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். இப்ப நடந்தவன் இதுல வந்துட்டு இது வந்து என்ன, இப்ப முடிஞ்சிருந்ததுன்னா இப்ப நடந்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம், வினை முற்றுன்னு சொல்லுவோம். முடிஞ்சு நடந்தான் முடிஞ்சிருச்சு, இப்போ அது வந்து வினை முற்றுன்னு தான் நம்ம சொல்லுவோம். பெயரச்சமோ வினையச்சமோ அந்த மாதிரி கிடையாது, முடிந்த ஒரு சொல். அப்போ நடந்தான் அப்படின்றதா இதை வந்து வினை முற்றுன்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த வினை முற்று சொல் வந்து என்ன பண்ணுது, பெயரின் தன்மையை அடைந்து இந்த பெயரோட தன்மைக்கிட்ட போயிட்டு இது என்ன பண்ணும், இந்த பெயரின் தன்மையை அடைந்து இந்த பெயரையே வந்துட்டு பயனிலையே கொண்டு முடிஞ்சிருக்கு. இது வந்து இந்த பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. எந்த பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு, அவன்கிற பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இது வந்து நடந்தவன் அப்படிங்கும் பொழுது இதுல என்னென்ன காலம் தெரியுது, இதுல வந்து மூன்று விதமான காலங்களும் தெரியும், மூன்று விதமான இடங்களும் தெரியும், தன்மை முன்னிலை படர்க்கையும் தெரியும், அதே மாதிரி நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் மூன்று விதமான காலங்களும் தெரியும். நடந்தவன் நடக்கின்றவன் நடப்பவன் நடந்தான் நடக்கின்றான் நடப்பான் எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ வினையால் அணையும் பெயர் புரியுதா? இப்போ தொழில் பெயர்னா என்ன, வினை சொல்னா என்ன, வினையால் அணையும் பெயர்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்துட்டு நம்ம பாடத்துக்குள்ள போகணும். தொழில் பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர். எடுத்துக்காட்டு ஈதல் நடத்தல். இப்ப நம்ம பார்த்ததுதான், இப்ப நடத்தல் அப்படிங்கும் பொழுது ஈதல் அப்படிங்கும் பொழுது இதுல என்னெல்லாம் இல்ல, எண் இல்ல, எத்தனை அப்படிங்கிற எண் இல்ல, இடம் இல்ல, காலம் இல்ல, பால் இல்ல, இப்ப எதுவுமே தெரியல. ஒரு பொதுப்படையான ஒரு சொல்லா இருக்கு. குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ இது எதையுமே உணர்த்தல. அப்படி இருந்தாதான் அது வந்து தொழில் பெயர். இந்த தொழில் பெயர்ல விகுதி பெற்ற தொழில் பெயர், எதிர்மறை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், இந்த மாதிரி இருக்கு. முதல்ல இருந்து நம்ம பார்ப்போம் விகுதி பெற்ற தொழில் பெயர். எதெல்லாம் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு பார்க்கலாம். விகுதினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்பதான் பார்த்தோம், அதனால உங்களுக்கு புரியும். முதல்ல விகுதி பெற்ற தொழில் பெயர் தெரியுதா? விகுதி பெற்ற தொழில் பெயர் எப்படி இருக்கும், வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர். வினை அடியுடன் வினை அடி அதாவது நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, பகுதி வேர்ச்சொல் முதல்நிலை அப்படின்னு சொல்றோமா, அதோடு சேர்த்து வினையடியும் சேர்த்துக்கோங்க. வினையடினாலும் முதல்ல ஆரம்பிக்குது இல்லைங்களா, அதுதான். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் தான் இந்த விகுதி பெற்ற தொழில் பெயர். எதெல்லாம், இதெல்லாம் என்னது, தல், கை, அல். இப்ப தல், கை, அல் இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. நட, வாள், ஆள், இல்லு கூட்டல் ஆ வரும் இல்லையா, இல்லு கூட்டல் ஆதான் அப்படி வர்றது. இப்ப இந்த நட, வாள், ஆள் இதெல்லாம் என்ன சொல்றாங்க, வினையடி, வேர்ச்சொல் அல்லது பகுதி அல்லது முதல் நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த வினை அடின்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து முதல்ல இருக்கிறது. விகுதி எது அப்படின்னா இறுதியா முடியறது எல்லாமே, தல், கை, அல் அப்படின்னு முடியுது இல்லையா, இது எல்லாமே விகுதி. வினை அடினா என்ன, விகுதினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஒரே வினையடி அதாவது ஒரே பகுதி பல விகுதிகளை ஏற்கும். ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும், எப்படி ஏற்கும், நட அப்படிங்கிற ஒரு சொல் நடை, நடத்தை, நடத்தல் இப்படியும் மாறும், இப்படியும் மாறும், இப்படியும் மாத்தலாம். ஒரே சொல்ல பல விதமா மாத்தலாம். ஒரே வினையடி பல விதமான விகுதிகளை பெற்று வரும். நடை, நடத்தை, நடத்தல். அடுத்தது பாருங்க, எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறைனா என்ன, இப்ப நடத்தல் அப்படின்னு இருக்குன்னா நடவாமை, நடக்காதது, எதிர்மறையா சொல்றது. கொல்லாமை, கல்லாமை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கற்றல், கல்லாமை இதான் வந்து அதுக்கு எதிர்மறையான சொல்.
எதிர்மறை பொருளை தருவது. நடவாமை, கொல்லாமை, கல்லாமை, இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரே ஒரு உதாரணத்தை மனசுல வச்சுக்கிட்டா போதும், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணவும் இல்லை. ஒன்னே ஒண்ணு ஆமைன்னு முடியும், அதெல்லாம் மை மைன்னு முடியும். அந்த மாதிரி ஒன்னே ஒண்ணு ஞாபகத்துல இருந்தா போதும். இப்ப நான் நடத்தல் அப்படின்னு படிச்சோம், நடவாமை அவ்வளவுதான், அது வந்து எதிர்மறை தொழில் பெயர். அடுத்தது வந்து முதல்நிலை தொழிற்பெயர், விகுதி பெறாமல் வினை பகுதிய தொழிற்பெயரா மாறுதல். அதாவது தட்டு, உரை, அடி. இப்ப தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படி பார்த்தோம் இல்லைங்களா, அதுவே வந்து வெறும் தட்டு, உரை, அடி அப்படின்னு இருந்ததுன்னா இது விகுதி பெறாத வினை பகுதியே தொழிற்பெயரா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தட்டு, உரை, அடின்னு இருந்தாலே இது மட்டும் இருந்தா கூட நம்மளால வந்துட்டு இதை வந்து புரிஞ்சிக்க முடியும். அடின்னா அடித்தல் தான், உரைனா உரைத்தல் தான், தட்டுனா தட்டுதல் அப்படின்னு. அப்போ இந்த முதல் நிலையே தொழிற்பெயரா இருக்கிறது தான் இதெல்லாம். அடுத்தது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். அடுத்து நம்ம பாக்குறது என்ன, முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். அதாவது விகுதி பெறாமல் முதல் நிலையே திரிந்து வருதல், விகுதியே இதுல இருக்காது, முதல் நிலையே திரிந்து வரும் தொழில் பெயர். கெடுதல், சுடுதல், இதுல பாத்தீங்கன்னா கெடுதல், சுடுதல் இருக்கு. இதுல வந்துட்டு முதல்நிலை தொழில் பெயர் வந்து என்னது, கெடு, சுடு, இதை மட்டும் எடுத்தோம்னா இது முதல் நிலை இல்லைங்களா, முதல் நிலைன்னு சொல்லியிருக்கோம். இப்ப வந்து இதையே வந்து திரிந்து வர்றது அப்படின்னா கேடு, சூடு அப்படின்னு வந்தாக்க பொருள் ஒன்றும் மாறாது, ஆனா அதுவேதான், ஆனா அதோடைய எழுத்து வடிவம் வந்து மாறி இருக்கு. காலப்போக்கில் அதை வந்து கெடுங்கிறத கேடுன்னு சொல்றது, சூடுங்கிறது சூடுன்னு சொன்னாலும் அது பொருள் அவ்வளவுதான். இப்போ முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னு சொல்றோம் அதை. அடுத்தது வந்துட்டு பாருங்க வினையால் அணையும் பெயர். அடுத்து நம்ம பாக்குறது வினையால் அணையும் பெயர், வந்த அவர், பாடிய அவள். அதாவது ஒரு பெயர் சொல்லும் ஒரு வினை சொல்லும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் வினையால் அணையும் பெயர். அதுக்கான எப்படி இருக்குங்கிறத சொல்றாங்க பாருங்க, எப்படி இருந்தா அது வினை சொல், வினையால் அணையும் பெயர். ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் சொல்றாங்க. இது மூணு இடங்களிலும் வரும், மூன்று காலங்களிலும் வரும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இதை பார்த்தோம். இப்போ ஒரு வினை முற்று, ஒரு வினை முற்று வந்து வேற்றுமை உருப்பை ஏற்றிருக்கலாம், ஏற்காமலும் வரலாம். அது வந்துட்டு மூன்று இடங்கள்லயும் வரும், மூன்று காலங்கள்லயும் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ தொழில் பெயருக்கும் வினையாளனை பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்ன, தொழில் பெயருக்கும் வினையாளனை பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்ன, முதல்ல பாருங்க. தொழில் பெயர், தொழில் பெயர்னா எப்படி இருக்கும், படி, பாடுதல், படித்தல், இதெல்லாம் தல் தல்னு முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தொழில் பெயர். இது வந்து வினை பெயர் தன்மையாகி, வினை வந்து பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தும். இதெல்லாம் இப்படி படிக்கூடாது. இது என்னன்னா தொழிலை வந்து தொழிலை உணர்த்தும் அவ்வளவுதான். இது வந்து தொழிலை செய்யும் கருத்தாவை உணர்த்தும் வினையாளனையும் பெயர், அவ்வளவுதான். இப்ப வந்து தொழில் பெயர் பாடுதல், படித்தல் உதாரணம் பார்த்தோம். அதுல வந்து பாடியவள், படித்தவர், இது வந்து தொழிலை உணர்த்தும், இது வந்து தொழில் செய்யும் கருத்தாவை உணர்த்தும், அவ்வளவுதான். இது வந்து காலம் காட்டாது, எது தொழில் பெயர் வந்து காலம் காட்டாது, நம்ம பார்த்ததுதான் ஏற்கனவே. தொழில் பெயர் காலத்தை காட்டாது, தல் தல் தல்னு முடிஞ்சிருக்கும். ஆனால் வினையாளனை பெயர் காலத்தை காட்டும், மூன்று காலத்துக்கும் உரியது, மூ இடத்திற்கும் உரியதுன்னு படித்தோம். மூன்று காலத்துக்கும் உரியது, மூன்று இடத்திற்கும் உரியது அப்படின்னு படித்தோம். இப்போ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தொழில் பெயர் என்ன, வினையாளனையும் பெயர்னா என்ன, வினை சொல்னா என்ன, இப்போ மூன்றும் உங்களுக்கு நடத்தியாச்சு, படிச்சிருங்க.